வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்ஃபினிக்ஸ்ல இருந்து மற்றொரு மொபைல் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் போன் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 அப்படிங்கிற இந்த மொபைல் போன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதோடைய விலை தான். இதோட விலை வந்து 10,000 ருபீஸ், 9,999 ருபீஸ். ஆனால் இந்த விலைக்கு அவங்க வந்து 6 GB ரேம் மற்றும் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் இன்னொரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணாங்க, அதாவது இன்ஃபினிக்ஸ் நோட் 7 சொல்லிட்டு ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த இரண்டு மொபைல் ஃபோனுக்கும் ஒரே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். ஆனால் இதில் 48 MP கேமரா உண்டு, 18W சார்ஜிங்கான சப்போர்ட் இரண்டுலேயுமே உண்டு. ஆனால் 18W சார்ஜர் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, இந்த பாக்ஸ் வந்து 10W தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து விலையும் உங்களால் குறைக்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த விலைக்கு இந்த மொபைல் ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது, இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த பதிவில் வாங்கணுமா நீங்கள் பார்ப்போம். ஆல்ரைட், ஸோ இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மொபைலை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸ் பேக்கேஜிங்கில் லைட்டாக ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு பேண்ட் கொடுத்து அந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 6 GB மற்றும் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் திறந்து இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 மொபைல் ஃபோன் தவிர இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு 10W சார்ஜர், ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீனை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக ஸ்க்ரீன் ஃபில்மும் கொடுத்துட்டாங்க. யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் பின், அவ்வளோதான். இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 மொபைல் ஒரு 4 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்திருக்க இந்த கலர் வேரியண்ட்டோட நேம் பார்த்தோம் அப்படின்னா மூன் லைட் ஜேட் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சில்வரி ஃபினிஷிங்கில் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது, இந்த டெக்ஸ்டர் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. பட் இது வந்து கிளாஸ் மாதிரி தென்பட்டாலும் கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான். ஆனால் ஒரு கிளாஸ் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய பேஸ் நல்லா ஃப்ளாட்டாக இருந்தாலும், இந்த கேமரா ஹம்ப்லாம் இல்லாமல் ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தாலும் எட்ஜிலெலாம் கர்வ்ஸ் இருக்கிறதுனால கையில் பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 கீழ்ப்புறத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் மைக் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான். இவங்க இன்னும் அந்த யூஎஸ்பி டைப் சி போர்ட்டுக்கு அப்கிரேட் ஆக வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறமா சிங்கிள் ஸ்பீக்கர், மேல்புறத்தில் எதுவும் கிடையாது. சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், இன்னொரு பட்டனில் சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரேல இரண்டு சிம் கார்டும் ஒரு எஸ்டி கார்டும் நீங்கள் ஒரே நேரத்தில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலினுடைய பின் புறத்தை பார்த்தோம் அப்படின்னா 6 கேமரா இருக்கிற மாதிரி ஒரு சைஸில் பெரிய ஒரு கேமரா ஹம்ப் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் 6 கேமராலாம் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேமரா தான். கேமரா பற்றி நம்ம பேசுவோம் அப்புறம். கிளாஸ் அதே மாதிரி NEG அப்படிங்கிற ஒரு கம்பெனி டஃப் அண்ட் கிளாஸ் வாங்கி போட்டிருக்காங்க. டிஸ்பிளேக்கு மேலே ஓரத்தில் பொட்டு நாச்சு கொடுத்துட்டாங்க. டிஸ்பிளேயை சுற்றி இருக்கிற பெசல்ஸ்லாம் தின்னாக இருக்குது, கீழே மட்டும் லைட்டாக சின் பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இந்த டிஸ்பிளேயில் எல்லாமே நல்லா இருக்குது, பிரைட்னஸ் நல்லா இருக்குது, கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்குது, கலர்ஸ் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன இவங்க வந்து HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் HD+ தான் இந்த மேனுஃபேக்சர்ஸ்னால ஆஃபர் பண்ண முடியுது. பட் HD+ஆக இருந்தாலும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுன்னு வச்சு பார்க்குறப்போ இந்த டிஸ்பிளேனுடைய பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் இதில் பார்க்கக்கூடிய வைப்ரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை தாண்டி கேமரான்னு பார்த்தோம் அப்படின்னா பின்புறத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எக்கச்சக்கமான கேமரா இருக்கிற மாதிரி ஒரு லுக் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16 MP ஒரு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 MP மேக்ரோ சென்சர், ஒரு 2 MP டெப்த் சென்சர், இது கூட ஒத்துக்கலாம். சும்மா பேருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு லோலைட் சென்சர் வேற கொடுத்துருக்காங்க. இத்தனை கேமரா கொடுக்குற பதிலாக ஒரே ஒரு கேமரா, நல்ல கேமரா, ஒரு சூப்பரான கேமரா கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனால் இதை நம்ம சேனல் பார்க்குற உங்களுக்குலாம் தெரியுது. ஆனால் இந்த மொபைல் ஃபோன்லாம் வாங்குறவங்க பார்த்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்குப்பா, 4 கேமரா, 5 கேமரா, 6 கேமரா கொடுத்தீங்கன்னா நல்ல கேமராவாக இருக்கும் அப்படின்னு நம்பி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட விற்கிறதுக்கு இவங்கள்ட்ட வேறு வழி இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணி ஆக வேண்டியதாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பொட்டு நாச்சுக்குள்ளே ஒரு 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா யூஐயில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வீடியோ மோடில் நீங்கள் 1080p வீடியோஸ் தவிர 2K வீடியோஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பட் 1080p வீடியோஸ்க்காக இருந்தாலும் சரி, 2K வீடியோஸ் இருந்தாலும் சரி, எதுக்குமே இமேஜ் ஸ்டெபிலேஷன் அவங்க கொடுக்கல. அது தவிர ஷார்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த டிக்டாக் தான் பேன் பண்ணிட்டாங்களோ, அதை பேன் பண்ணிட்டாங்க பேரில் இவங்க எல்லாரும் இப்போ இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லாரும் அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணணும்னா இந்த ஷார்ட் வீடியோ அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோ நீங்கள் எடுக்கலாம். அது தவிர AI கேமரா, அதை ரெகுலர் கேமராவுக்கு AI கேமரா அப்படிங்கிறாங்க. மேக்ரோ மோடும் இருக்குது, பியூட்டி மோடு இருக்குது, போக்கே மோடு இருக்குது,
அப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணணும் அப்படினா டாக்குமெண்ட் மோட் கொடுத்திருக்காங்க. AR ஷார்ட்ஸ் இருக்கு, சூப்பர் நைட் மோட் இருக்கு. இத்தனை மோட்ஸ் இருக்கே, கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பிரைஸ் 10,000 செக்மெண்ட்னு வச்சு பார்க்குறப்போ இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் நல்லாவே வந்திருக்கு. லைட் கண்டிஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் பார்க்கறதுக்கு நல்லா ஷார்ப்பாக கிளியராக கிறிஸ்டல் கிளியராக இருக்கு. லோ லைட்லேயுமே பெர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கு. இந்த மேக்ரோ மோட்ல இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் ஓகே சுமாராக இருக்கு. அப்புறம் அந்த போர்ட்ரேட் ஷார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் பிளரிங் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ஆனால் எஜ் டிடெக்ஷன் அப்பப்போ ஹிட் அண்ட் மிஸ்ஸாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் எடுக்கக்கூடிய செல்ஃபீஸ் நல்லா இருக்குது, ஆனால் இதில் வந்து HDR அவ்வளவா ஒர்க் ஆகலைன்னு எனக்கு தோணுது. சில சமயம் ஓவர் பிரைட்னஸ் ஓவர் எக்ஸ்போஷர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கக்கூடிய வீடியோ ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோவில் ஷேக் இருக்கா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்கள். பட் ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட், நல்ல ஒரு கேமரா சாஃப்ட்வேர் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகுது. ஆல்ரைட், மொபைலினுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம வருவோம். ஸோ யூஷுவலாக இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோன் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹீலியோனுடைய P22, P25, A22 இந்த மாதிரி மொக்க ப்ராசராக கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க வந்து தேறிட்டாங்க, G70 அப்படிங்கிற ப்ராசர் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Note 7 இருக்கட்டும் இல்லை Hot 10 இருக்கட்டும், இப்போ வந்து G70 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே வர்ற வருஷங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா G70 தான் வச்சு செய்வாங்க போல. பட் பரவாயில்ல, பட் இப்போதைக்கு மொபைல் ஃபோன் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. நல்ல ரிசோர்ஸ் இன்டென்சிவான கேம்ஸ்லாம் நீங்கள் போட்டு தாராளமாக நீங்கள் விளையாடலாம். நீங்கள் மீடியம் செட்டிங் இல்லாட்டி லோ செட்டிங்கில் போட்டு விளையாடிங்க அப்படின்னா கேமுடைய கிராஃபிக்ஸும் பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கும். பட் எல்லாரும் எல்லா நேரமும் கேம் விளையாட போகிறது கிடையாது. நீங்கள் வேறு அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குமே மொபைல் ஃபோனுடைய UI நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஹார்ட்வேர் லேக் இல்லாமல் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. சாஃப்ட்வேரை பொறுத்த மட்டிக்கும் Android 10 கொடுத்துருக்காங்க. Android 10 மேலே XOS-னுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் XOS 7 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்கின் போட்டிருக்க UI-ல ஒரு வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி இருந்தாலும் இன்னமும் இந்த மொபைல் ஃபோனுடைய UI-ல XOS UI-ல எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் இருக்க தான் செய்யுது. அந்த ப்ளோட்வேர்லாம் ஒவ்வொன்றா உட்காந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். பட் அதையும் தாண்டி நோட்டிஃபிகேஷன்ஸ், ஒரு சில ஆட்ஸ் இதெல்லாம் வந்துகிட்டு தான் இருக்குது. பட் இதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொபைலில் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ், யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கம்ப்ரஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் இதில் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே நீங்கள் மொபைல் ஃபோனில் வச்சிருக்கிற ஃபோட்டோலாம் அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி கம்மியான இடத்த யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது தவிர சோஷியல் டர்போ, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு வந்து நிறைய ஹேக்ஸ் இருக்கிற மாதிரி சோஷியல் டர்போ அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இது தவிர கேம் மோட் இருக்குது, அப்புறம் எக்ஸ்ட்ரீம் பவர் சேவிங் மோட் இருக்குது, பைக் ஓட்டுறப்போ உங்கள் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாங்கக்காக பைக் மோடு கொடுத்துருக்காங்க, டார்க் மோடு இருக்குது, சிங்கிள் ஹேண்டட் மோட் இருக்குது. மொபைலினுடைய டேட்டா வந்து எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணக்கூடாது, வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு அவசியமாக வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மோடு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால இந்த மொபைல் ஃபோனை வாங்குறவங்களுக்கு பொழுது போகிறதே தெரியாது. மொபைல் ஃபோனை அவங்க யூஸ் பண்ண எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் உள்ளது வந்துகிட்டே இருக்கும் போல. பட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், மொபைல் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் இந்த மொபைல் ஃபோன் அவங்க கொடுத்துருக்க 6GB DDR4 ரேம். அது தவிர இன்டர்னல் ஸ்டோரேஜும் பார்த்தோம் அப்படின்னா 128 GB வரைக்கும் அவங்க கொடுத்துட்டாங்க. பேட்டரின்னு பார்த்தோம் அப்படின்னா 5200mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்குள்ள ஒரு 10W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணுறப்போ 3 hours அது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. 18W சார்ஜர், அதாவது என்ன Note 7 இருந்து சார்ஜர் எடுத்து சார்ஜ் பண்ணி பார்த்தேன், அதை சார்ஜ் பண்ணுறப்போ ஒரு 2.5 hours சார்ஜ் ஆயிருது. பட் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மாடரேட் யூசேஜுக்கு இந்த மொபைல் ஃபோன் 2.5 நாள் வரைக்கும் வருது. ஸ்க்ரீன் ஆன் டைம்னு பார்த்தாலே நமக்கு 7 to 7.5 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது. ஸோ ஓவரலாக என்னை பொறுத்த மட்டிக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில், அதாவது ஒரு 9999 rupees ஒரு நல்ல மொபைல் ஃபோன், இது வரைக்கும் வந்த இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோன் எல்லாத்துலேயுமே ஒரு பெஸ்ட்டான மொபைல் ஃபோனை எனக்கு தோன்றது இந்த இன்ஃபினிக்ஸ்னுடைய Hot 10. இந்த மொபைல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்குறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோனை பற்றி வேற சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.